ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா குளுக்கடை தாங்க செய்ய போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துங்க. அரிமாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு வெல்லம் எடுத்து அதை வந்து பாவு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது வந்து நம்ம வெல்லம், அப்புறம் களக்கொட்டை, தேங்காய் இதையெல்லாம் தான் சேர்த்த போகிறோம். பாருங்கள், களக்கொட்டையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அரிமாவை வந்து ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து பிசுக்கணுங்க. எப்படி பிடிப்பா, அரிமாவில் பாருங்கள் உப்பு போட்டு தனியாக எடுத்துக்கிட்டோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்காது அந்த அடையில் சுடும் போது. பாருங்கள், பாவு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த பாவை இறக்கி வச்சுட்டு அடைக்கி ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த வந்து தோசை மாவு மாதிரியும் இல்லை, இட்லி மாவு மாதிரியும் இல்லை, ரெண்டுக்கும் மிடியில் கரைச்சிக்கணும். பாருங்கள், கரைச்சி அழகாக அடை தட்டணுங்க. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வராது, ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தட்டினாங்க. இது இப்படி தட்டும் போது, தட்டிட்டு எடுக்கும் போது வந்து உடையாமல் இருக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தட்டிக்கணும். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அழகாக தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இது தட்டுறது கூட விஷயம் இல்லைங்க, அதை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். உடையாமல் எடுக்கணுங்க. பாருங்கள், எடுத்துட்டோம். அதை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சொட்டு அடியை வந்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி புட்டு எடுத்துக்கலாங்க. எடுக்கிறத வந்து நம்ம காசு வச்சு பாவில் போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி களக்கொட்டை வந்து வறுத்து வச்சுருந்ததாகவும் தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருந்ததாகவும் இதில் சேர்த்திக்கணுங்க. பாருங்கள், நம்ம உடச்சி வச்ச அடியை வந்து இதில் சேர்த்தி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாப்பிடணும் போல் இருக்குது. அடை வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. அதுலேயே நம்ம திருவி வச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அப்புறம் களக்கொட்டை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்ததும் சேர்த்து ஊற வச்சிடலாம்.